சோர்வு. ஒன்று ராஜாக்கள் நம்ம தெரிஞ்ச ஒரு நபர் தான். 19:1, 2 படித்தோம்னா எலியாவின் சோர்வை நாம் பார்க்குறோம். 2 எசபேல் சொல்லி அனுப்புறா, அப்பொழுது எசபேல் ஆமாம் தோத்திரம் என்ன சொல்கிறா, எப்படி நீ பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு செஞ்சையோ அவர்களில் ஒவ்வொருவனுக்கு செய்யப்பட்டது போல உனக்கும் இந்நேரத்தில் செய்யாதே போனார். தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும், சிம்பிளாக சொன்னால், நீ பாகால் தீர்க்க தரிசிகள்லாம் கீசோநாத்தில் கொன்னையில் ஒன்னையும் நான் கொல்ல போகிறேன்னு சொல்கிறான். 850 பாகால் தீர்க்க தரிசிகள், 450 பாகால் தீர்க்க தரிசிகள், 400 தோப்பு விக்கிரக தீர்க்க தரிசிகள், 850 பேரை சிங்கிளா தனி நபரா கீசோநாத்தங்கரையிலுக்கு முந்தின அதிகாரம் 18:40 தோத்துறோம் குத்தி சாச்சவன் ஒரு பொம்பளை. அதுவும் அவ டைரக்டா வரல, ஆள் அனுப்பி, அப்படிதான் வசனம் சொல்லுது, ஆள் அனுப்பி விட்டுருக்கா அவ வரல. ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும், 850 பேரை வெட்டிட்டு பட்டயத்தில் ரத்தம் இன்னும் என்ன செய்யல, காயல. இதுக்கு முந்தின அதிகாரத்தில் கர்மேல பஞ்சாயத்து வச்சதே தனக்காகத்தான், அங்கேயும் அவ போகல. அல்லேலூயாவா. இப்பவும் எலியாவுக்கு முன்னாடி போய் நின்னா சோழி முடிச்சிருவான், அவளுக்கு தெரியும். அதனாலதான் பிசாசு எப்பொழுதுமே அப்படித்தான், இந்த வந்தன்னா பாரு, இந்த வந்தன்னா பாருமா, நம்மளால அதுக்குள்ள சுருண்டு சூற செடி கிளை போயிரும். அல்ல சொல்லுங்க அப்பா. அதனாலதான் அழகா பைபிள் சொல்லும், தோத்துறாங்க, பாவத்துக்கு விலகி ஓடுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நம்மால் ரெண்டையும் மாத்தி செய்யும். தோத்துறேன், பிசாசை கண்டா விலகி ஆத்தாடி பேயிடா பிசாசடா கருப்பா இருக்கடா ஆத்தாடி முடியலடா எலுமிச்சம்பழம்டா அப்படின்னு ஓடிய போயிரு. ஆனா பாவத்துக்கு முன்னால ஹல்லேலூயா ஆமே சோத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. பாவம் ரொம்ப டேஞ்சரானது, அதுக்கு முன்னாடி போசலாம் என்ன செய்யாத, கொடுக்காத, ஓடிடு. யோசேப்ப பாருங்க, வஸ்திரத்தை பிடிச்சாலாம், யாரு அந்த கிழவி தான் தொத்துறோம் போத்தி பாரு மனைவி, பிடிச்சாலாம் இவன் வச்சுக்கோ நானு பிச்சுக்கோ அல்லே சொல்லுங்க அப்பா, அங்க நிக்கவே கூடாது சாச்சிருவா அல்லே சொல்லுங்க அப்பா. ஆனா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, சோர்ந்து போயிடுறா இங்க. அதுக்கப்புறம் 3:4 படிச்சா தொத்துறோம், வனாந்திரத்துல நடந்து போய் ஒரு சூர செடிக்கு கீழே போய் சோர்ந்து படுத்து கொண்டான். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் இவனை விடலை, தொடர்ந்து இவன்கிட்ட பேசுறார். எசபேல் ஒரு முறை தான் பேசினான், ஆனா ஆண்டவர் யெகோவா தேவன் 5:7, 7:9, 9:11, 11:13 5 times he spoke with Elijah. யெகோவா தேவன் 5 முறை எலியாவோட பேசுறாரு, இந்தரா சாப்பிட்றா பெலன் கொள்றா பிரயாணப்படு, யாரா அவ, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், ஓம் பிரயாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு அவ யாரு, அவளா உன்னை பெத்தா, அவளா உன்னை அழைச்சா, அவளா உன்னை அபிஷேகம் பண்ணா, உன்னை அழைச்சது நான், உன்னை அபிஷேகித்தது நான், நான் தான் உன் சிருஷ்டிகர், எழும்பு கிளம்பு பிரயாணப்படு. என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட், ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஒரு முறை எசபேலின் சத்தம், 5 முறை யெகோவாவின் சத்தம். ஆமென் சொல்லுங்க அப்போ. சோர்ந்து போனா அவர் நம்மளை விடுறது இல்லை, வாரந்தோறும் ஆலயத்துக்கு வரும்போது நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, நான் செத்தா போயிட்டேன் உயிரோட தானே இருக்கேன். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. உனக்காகத்தான் ஒரு தரம் மரித்தேன் தோத்திரம், மீண்டும் 3 நாள் உனக்காகவே உயிர்த்தேன். ஒரு முறை உயிர்த்த கிறிஸ்து இனி ஒருபோதும் மரிப்பது இல்லை. அவர் ஜீசஸ் இஸ் ஸ்டில் அலைவ், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எந்த கொம்பனுக்கும் எந்த அதிகாரத்துக்கும் எந்த மிரட்டலுக்கும் எந்த சத்ருவின் கூட்டத்திற்கும் எந்த அதிகார வர்க்கத்துக்கும் பயந்து போய் சோர்ந்து போய் சூறச்சடிக்கு கீழே சுருண்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை.